உதவியுடன் ஆரம்பிக்கப்படும். அதன் முதலாவதாக தவ திரு வேலன் சுவாமிகள் அவர்கள் ஆசிரியை வழங்க. அனைவருக்கும் பொதுவான அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமை நன்னாளிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் கிழக்கு பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியமும் இணைந்து இப்பொழுது நல்லூர் கந்தசுவாமி ஆலய மேற்கு வீதியிலே ஆரம்பிக்கின்ற உணவு தவிர்ப்பு போராட்டம், ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்ற ஒரே வேண்டுகோளை முன்வைத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவைக்கும் அதிலே உறுப்புரிமை வகிக்கின்ற நாடுகளுக்கும் பிரதானமாக கோ குரூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து நாடுகள் பிரித்தானியா மற்றும் கனடா, ஜெர்மனி, மொண்டரிக்கோ, வட மசோடனியா ஆகிய ஐந்து நாடுகளும் இந்த பூச்சிய வரவை தயாரித்திருக்கிறார்கள். அதற்குள்ளே ஸ்ரீலங்காவை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நியாயமான கோரிக்கையை அகிம்சை ரீதியிலே, சாத்வீக ரீதியிலே இங்கே ஒரு சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் இளைஞர்கள் இன்று இங்கே ஆரம்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாசி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த சாத்வீக போராட்டம், உணவு தவிர்ப்பு போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை ஆசி வேண்டி பிரார்த்தித்து இது இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்களை, கட்சி பேதங்களாக இருக்கலாம், மத பேதங்களாக இருக்கலாம், ஏனைய பேதங்களாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் கடந்து தமிழ் மக்கள் தமிழர்கள் என்ற ஒரு அடிப்படையிலே அனைவரும் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே சுழற்சி முறையிலே பங்கெடுக்க வேண்டும் என்று மதத்தலைவர்களாகிய நாங்கள் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த உணவு தவிர்ப்பு போராட்டமானது ஒரு சாத்வீகமான முறையிலே, அறவழியிலே, சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டமாகவும் எங்களுடைய இளைய சமுதாயம் தங்களுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் ஒரு சுதந்திரமான வெளியிலே, ஜனநாயக வெளியிலே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இது அமைந்திருக்கிறது. நெல்லை நகர் எங்களுடைய சைவத்துக்கும் தமிழுக்கும் பிரபலமான ஒரு பூமி. பல அகிம்சை போராட்டங்கள் இந்த மண்ணிலே கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கின்றன. அப்படியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பூமி, சங்கிலிய மன்னன் நிறைவான தமிழ் மன்னன் ஆட்சி செய்த இந்த பூமி, அந்த நெல்லை நகரிலே இந்த அறவழியிலே அகிம்சை ரீதியிலே இந்த மாணவர்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தை இப்பொழுது இங்கே ஆரம்பிப்பது நிச்சயமாக எங்கள் எல்லோருக்கும் ஒரு தெளிவையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது என்று சொல்லி இந்த மாணவ செல்வங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கு அனைத்து மதத்தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், பொது அமைப்புகள், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் உயர் பீடங்களைச் சேர்ந்த மாணவர்கள், பாடசாலை உயர்தர மாணவர்கள் என்று அனைவரும் சுழற்சி முறையிலே பங்கெடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு மீண்டும் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செய்வோம் என்று இந்த இடத்திலே அனைவரையும் அன்பாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆசியுரையினை வழங்கிய தவத்திர வேலசுவாமி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆசி வழங்குமாறு அருட்தந்த தேவனேஸ்வர பாதர் அமைச்சரார் அவர்களை அனைவருக்கும் இறை ஆசிர் நிறைந்த காலை வணக்கம். இப்பொழுது
நடைபெற்றுக்கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், மக்கள் சுதந்திரத்தோடும் மாண்போடும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்ற அந்த நோக்கத்துக்காக இன்று இந்த இடத்திலே இந்த தமிழ் இளைஞர்களினாலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சுழற்சி முறை உணவு தவிப்பு போராட்டத்தை இறை ஆசியரோடு ஆரம்பித்து வைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பல்வேறு போராட்டங்களை கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். பல வேளைகளில் நாங்கள் இவற்றினால் என்ன பலன் என்று கூட கேட்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இதய சுத்தியோடு செய்யப்படுகின்ற எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு தியாகமும் நிச்சயமாக பலன் கொடுக்கின்றதாக அமையும் என்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களிலே பல்வேறு வடிவங்களிலே தமிழ் மக்கள் தங்களுடைய மாண்பான வாழ்வுக்காக எடுத்த எல்லா நிகழ்வுகளும் இதே சுத்தியோடு செய்யப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பலனுண்டு. அந்த வகையில் இன்று ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த சுழற்சி முறை போராட்டத்தின் ஊடாகவும் தமிழ் மக்கள் நிச்சயமாக சுதந்திரத்தோடும் நிறைவோடும் அமைதியோடும் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதியை பெறுகின்ற அந்த நிகழ்வோடும் அதை பெறுகின்ற வகையிலும் இந்த போராட்டம் அமைய வேண்டுமென்று இந்த வேளையிலே வாழ்த்தி இதிலே பங்கு பெற்றுகின்றவர்கள் பங்கு பெற்ற போகின்றவர்கள் எல்லாரினூடாகவும் அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த முழுமையான தமிழ் மக்களுடைய விடுதலை விரைவிலே கிடைக்க இறைவன் அருள் பாலிக்க வேண்டுமென்று இறைவனை அன்போடு பிரார்த்திக்கின்றேன். நன்றி. தொடர்ந்து ஆசியுரை வழங்குமாறு அருத்தந்தை ஜெயக்குமார் அடிகளார் அவர்களை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உணவு தவிர்ப்பு போராட்டம் வெற்றியாக நல்ல முறையில் அமைய இறைவனை பிரார்த்தித்து நிற்கின்றேன். தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 70 ஆண்டுகளாக நாங்கள் பல்வேறு விதமான சாத்திய போராட்டங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சாத்திய போராட்டத்தினுடைய நோக்கம் இந்த மக்கள் இந்த நாட்டிலே குறிப்பாக தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் நாட்டிலே சக உரிமையுடன் சமத்துவமாக நீதியாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எனவே இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த உணவு தவிப்பு போராட்டம் எங்கள் மத்தியிலே குறிப்பாக இந்த நாட்டிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரு விடுவை தரும் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் இதை ஆரம்பித்து வைக்கின்றோம். அகிம்சை போராட்டம் குறிப்பாக எங்களை நாங்கள் துன்பப்படுத்துகின்ற எங்களை நாங்கள் வேதனைப்படுத்துகின்ற போராட்டம் அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் காந்தியடிகள் சொன்னது போல எவன் ஒருவன் தன்னை வருத்தி தன்னுடைய எதிரியினுடைய மனமாற்றத்துக்காக உழைக்கின்றானோ அல்லது செபிக்கின்றானோ அவனுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றியளிக்கும். எனவே நாங்கள் இந்த போராட்டத்தின் ஊடாக எங்களை நாங்கள் வருத்தி மற்றவர்களுடைய எங்களுக்கு தீங்கு செய்கின்றவர்கள் அநீதி செய்கின்றவருடைய மனம் மாற வேண்டும், அவர்கள் உண்மையை உணர வேண்டும், நீதியை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த புனிதமான நோக்கம். இது யாரையும் பழிவாங்கவோ யாருக்கும் தீங்கு செய்யவோ நோக்கமல்ல, மாறாக எங்களை நாங்கள் வருத்துகின்றோம். எங்களை வருத்துவதனூடாக மற்றவர்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும் என்ற நோக்கம் இந்த புனித நோக்கத்தோடு நாங்கள் ஈடுபடுகின்றோம். எனவே எங்களுடைய இந்த போராட்டம் இந்த மாணவருடைய தமிழ் மக்களுடைய இன்னும் சிறு சமூகத்தினுடைய மத பெரியார் எல்லோருடைய சேர்ந்து மேற்கொள்கின்ற இந்த போராட்டம் வெற்றியாக அமைய இதனூடாக எங்களுக்கு நீதியான சமத்துவமான சமுதாயம் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்து நிற்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். தொடர்ந்து அறவழி போராட்டத்தை போராட்டத்தின்
Thank you.